வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் தான் உங்களுக்கு இஸ் அண்ட் யூர் வாட்சிங் வந்து இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது எதையாச்சும் சொல்லியா. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டிரான்ஸ்பரண்ட் பப்ளிக் டாய்லெட். நம்மளுக்கு என்ன தான் அர்ஜென்ட்டாக முட்டிக்கிட்டு வந்தாலும் நம்ம இந்தியன் டாய்லெட்டுக்குள்ளே போனால் போகணுங்க எண்ணம் கூட வராது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கன்றாவையாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா ஓப்பன் பண்ண போகிறேன், குடலை புரட்டுதடா சாமி. ஆனால் நம்ம ஜாப்பனீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட்டை ஒரு பார்க்கில் வச்சுருக்காங்க, பப்ளிக் பார்க்கில் வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், இப்படி பப்ளிக்காக ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கே, எப்படி போகிறதுக்கு ஒரு ப்ரைவசி இருக்காதுன்னு. ஆனால் அதுதான் இல்லை. இந்த இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, டோர் லாக் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக ஒப்பேக்காக இருக்கும். அதாவது வெளியே இருக்கிறவங்க உள்ள பார்க்க முடியாது அன்டில் நீங்கள் கதவு திறக்கிற வரைக்கும். ஸோ மேபி இந்த டாய்லெட் இந்தியாவில் இருந்துச்சுன்னா மேபி சிங்கிள் விசஸ் கமிட்டெடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எப்படின்னா செகண்டாக நம்ம பார்க்க பார்த்து டோர் டு ஹெல். டோர் டு ஹெல்லோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, சோவியத் இன்ஜினியர்ஸ் வந்து ஆயில் தேடி டர்க் மினிஸ்டன் அப்படி ஒரு இடத்துல வந்து தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தோண்டினதில் ஒரு பெரிய பள்ளமாகி அதுலேருந்து பாய்சனஸ் கேஸ் மீத்தேன் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த கேஸ் வந்து பக்கத்து ஊருக்கெலாம் போச்சுன்னு பாதிக்கப்படும்னு அந்த கேஸ் வந்து சரி நம்ம நெருப்பு போட்டு கொளுத்திடலாம், கொளுத்திட்டு எவ்வளோ அந்த கேஸ் நேச்சுரல் கேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு எரிஞ்சிட்டு ஆஃப் ஆயிரும்னு நினச்சி விட்டுருக்காங்க. ஆனால் இவங்க 1971 இந்த நெருப்பை பற்ற வச்சாங்க. இப்போது இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், இப்போ வரைக்கும் இந்த கேஸ் எரிஞ்சுன்னு தான் இருக்குது. இந்த நெருப்பு எரிஞ்சுன்னு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷமாக அது வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து நைட் டைமில் பார்க்க அது ரொம்ப பயமாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து டோர் டு ஹெல்னு பேர் வச்சாங்க. தேர்டாக நம்ம பார்க்கும்போது ரெட் டே. ஆக்சுவலாக ரெட் டே வந்து காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பேசிக்காக எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ரெட் டே எப்படி உருவாகுதுனா, நம்ம கேமரா ஃப்ளாஷ் வந்து நம்ம பியூப்புள்குள்ளே, அதாவது கண் பியூப்புள்குள்ளே போகும்போது பியூப்புள்குள்ளே போயிட்டு பின்னாடி வந்து கொராய்ட் சொல்லுவாங்க, ஆரல்ஸ் வந்து பிளட் வெசல் சொல்லுவாங்க, அந்த பிளட் வெசலில் ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி கேமராக்குள்ளே போகுது. ஸோ இதனால தான் ரெட் டே உருவாகுது. ஃபோர்த்தாக நம்ம பார்க்கும்போது சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர். சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படி நான் சொன்னேன், நான் வந்து இந்த காலத்தோட கம்ப்யூட்டரை சொல்ல போகிறேன்னு நினைப்பீங்க, ஆனால் அதுதான் கிடையாது, அது நம்ம பிரெயின் தான். ஆக்சுவலாக இந்த காலத்தோட எக்ஸிஸ்டிங் கம்ப்யூட்டரோட நம்மளோட பிரெயின் வந்து பல மடங்கு வேகமாக வேலை செய்யும் பர் செகண்டுக்கு. எந்த அளவுக்கு வேகமாக வேலை செய்யும்னா, 1016 பர் செகண்ட்க்கு வந்து நம்ம பிரெயினால் அவ்வளோ ப்ராசஸ் பண்ண முடியும். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைம் பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஏ மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஃபிஃப்த்து நம்ம பார்க்கும்போது ஸ்லீப்பிங் பியூட்டி. ஸ்லீப்பிங் பியூட்டி நான் சொன்னோன்னே வித்தியாசமாக நினைப்பீங்க, ஆனால் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த காலத்து ஜென்ரேஷன் பீப்புளுக்கு தூக்கங்கிறது ஒரு வர மாதிரி. ஆனால் இங்கே வந்து அமெரிக்காவில் நிக்கோல் டீலன் அப்படி அமெரிக்காவில் வசிக்கிற ஒரு பொண்ணு வந்து 18 hours தூங்கியிருக்காங்க ஒரு நாளைக்கு. மேபி இந்த ப்ராப்ளம் சரி சரியாகிடும் சரியாயிரும் சொல்லி விட்டுருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு நாள் தூங்க ஆரம்பித்தாங்க. எவ்வளோ நாள் தூங்கினாங்கன்னா 64 நாள் தூங்கியிருக்காங்க. தூங்கிவிட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.